நாமளுக்கு புதிய பதவி கோட்டாபயவும் பஸ்ஸிலும் பதவி வேண்டாம் என்று அறிவிப்பு. போராட்டம் தோற்கவில்லை, சரத் பொன்சேகா எச்சரிக்கை. கைவிடப்பட்டுள்ள எண்ணெய் களஞ்சியங்களை பயன்படுத்த ஆலோசனை பந்துலக்கு நிவர்த்தன. சில புலப்பெயர் அமைப்புகள் மீதான தடையை நீக்கியுள்ள இலங்கை அரசு. ரணில் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றேன், இதை கூற நான் பயப்பட தேவையில்லை. தாய்லாந்து அரசாங்கத்தின் நிபந்தனையை மீறியும் கோட்டாபய விடுத்துள்ள கோரிக்கை. சீன கப்பல் வருவதற்கு ஜனாதிபதி அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல். அரப்தியை வெளியிட்டுள்ள அமெரிக்கா புதிய மாற்றங்களுடன் தேசிய அடையாள அட்டை அறிமுகம். ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல். ஆப்கானிஸ்தான் தற்கொலை படை தாக்குதல், மதகுரு பலி. ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுன கட்சியின் தவிசால பதவியிலிருந்து ஜிஎல்பிஎஸ் நீக்கி அந்த பதவிக்கு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 புதிய தலைவரை நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையில் கட்சியின் தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருவதால் எதிர்காலத்தில் இந்த நிலைப்பாடுகள் மாறலாம் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் ஸ்தாபகராக வசூல் ராஜபக்சே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஆகியோர் எந்தவொரு பதவியையும் ஏற்கப் போவதில்லை என தீர்மானித்துள்ளார். கூடிய விரைவில் தொகுதி அளவில் மக்களை சந்தித்து அங்கத்துவ கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி கட்சி முடிவு செய்துள்ளது. காலிமுகத்தில் இளைஞர்களின் போராட்டம் தோற்கவில்லை என்று சரத் பொன்சேகா எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போது கருத்து வெளியிக்கையில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது போராட்டம் தோற்றுவிட்டதாக பலரும் மனப்பால் குடிக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தேடி தேடி கைது செய்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் போராட்டம் தோற்றுவிட்டது, பொருளாதார நெருக்கடி தீர்ந்துவிட்டது என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இளைஞர்களின் போராட்டம் காரணமாகத்தான் நாட்டில் சிற்சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நாளைய சந்ததிக்கு தேவையான மாற்றங்கள் குறித்து சிந்திக்கப்படுகின்றது. அந்த வகையில் போராட்டம் தோற்றுப்போகவில்லை, அது வேறு வடிவில் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பொலனறுவை மற்றும் வெளிக்கந்தை பிரதேசங்களில் கைவிடப்பட்டுள்ள எண்ணெய் களஞ்சியங்களை பயன்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் தகவல் ஊடாக பந்துல அமைச்சர் குணவர்த்தனா ஆலோசனையை வழங்கியுள்ளார். பொலனறுவை புகையிருத நிலையம், வெளிக்கந்தை புகையிருத நிலைய பகுதிகளில் அமைச்சர் பந்துல குணவர்த்தனா கண்காணிப்பு விஜயம் ஒன்று நேற்றைய தினம் மேற்கொண்டார். அதன்போது அங்கு கைவிடப்பட்டிருந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான எண்ணெய் களஞ்சிய தாங்கிகள் குறித்து கவனம் செலுத்தியதுடன் அவற்றை மீள சீரமைத்து பயன்படுத்துவதற்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைக்கு புதர்கள் மற்றும் காட்டுக்குள் கைவிடப்பட்டுள்ள குறித்த தாங்கிகளில் பொலனறுவைக்கு அருகே 3 லட்சம் லிட்டர் எரிபொருள் மற்றும் வெளிக்கந்தி அருகே 2 லட்சம் 70,000 லிட்டர் எரிபொருள் சேமித்து வைக்க முடியும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் சில புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர் அமைப்புகள் மீதான தடையை நீக்கியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டு குறித்த புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர் அமைப்புகள் மீதான தடையை நீக்கியுள்ளது. அதன்படி உலக தமிழர் பேரவை மற்றும் அதன் பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் மீதான தடைகளை இலங்கை அரசாங்கம் நீக்கியுள்ளது. மேலும் பிரித்தானிய தமிழர் பேரவை மற்றும் கனடா தமிழ் காங்கிரஸ் ஆகிய அமைப்புகள் இந்த தடையையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீக்கியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த பொருளாதார கொள்கை நோக்குடன் நான் இணங்குகின்றேன். ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றேன். இதனை கூற நான் பயப்பட தேவையில்லை. இதனை கூற வெட்கப்பட வேண்டியதும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணி சில்வா தெரிவித்தார். அத்துடன் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் இதனை கூற எனக்கு தென்பிருக்கிறது. எவர் எதிர்த்தாலும் இதனை நான் கூறுவேன். நாம் நவீன இலங்கையை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் நேற்று தினம் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அக்ரசன உரை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து வைத்த அவர், மக்கள் ஆதரவு இல்லாத இந்த அரசாங்கம் ரூபா வீழ்ச்சியடைந்தது போல் வீழ்ச்சியடையும். அரசாங்கத்துக்கு பலமான மக்கள் ஆதரவு இருப்பதாக காட்டினாலும் உண்மையான நிலைமை அதுவல்ல. இது ராஜபக்ஷ ஆவிகள் பயமுறுத்தும் அரசாங்கம் என்று கூறினால் அது தவறில்ல. இடைக்கால சர்வகட்சி வேலை திட்டத்துக்கு இணங்குவோம். நான் அமைச்சர் பதவியை பெறுவதற்காக சர்வகட்சி அரசாங்கம் பற்றி பேசவில்லை. எனினும் நமது அமைச்சரை மாத்திரம் கொண்ட சர்வகட்சி அரசாங்கம் என்ற பெயர் பலகையுடன் செல்ல முயற்சிக்கின்றனர். மக்கள் போராட்டத்தில் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மையான சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். அப்படி இல்லாத மக்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக காத்திருப்போருடன் இணைந்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க கூடாது. இப்படி சென்றால் சர்வதேச மற்றும் தேசிய ரீதியில் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ள முடியாது என குறிப்பிட்டார். தாய்லாந்தில் தங்கியிருக்கும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அந்த நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல தாய்லாந்து அரசாங்கத்திடம் அனுமதி கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த கோட்டாபய
ராஜபக்சவை வெளியில் செல்ல வேண்டாம் என்று அந்த நாட்டு காவல்துறையினர் ஆலோசனை வழங்கினர். இவ்வாறான நிலையிலேயே அவர் தாய்லாந்தில் உள்ள பௌத்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி கோரியுள்ளார். கோட்டாபய ஸ்ரீலங்காவில் இருந்து வெளியேறி மாலைதீவு சென்று அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூரில் 2 வாரங்களுக்கு மேலாக தங்கியிருந்தார். அவர் அங்கிருந்து கடந்த வியாழக்கிழமை இரவு தாய்லாந்து சென்றார். தாய்லாந்தில் தங்கியிருக்க அவருக்கு 3 மாத காலத்துக்கான விசா அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தாய்லாந்தில் இருக்கும் காலத்தில் அரசியல் நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது எனவும் அந்த நாட்டுக்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது எனவும் தாய்லாந்து அரசாங்கம் நிபந்தனை விதித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஜுவாங்வாங் 5 கப்பல் இலங்கைக்குள் வருவதால் இந்தியாவுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் என்ன என்பதை எழுத்து மூலமாக தெரியப்படுத்துமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்தது. எனினும் இந்தியா இந்த கோரிக்கையை இதுவரை பதிலளிக்கவில்லை என தகவல் தெரிவிக்கின்றன. சீன கப்பல் கம்பாந்தோடி துறைமுகத்துக்கு வர இடமளிப்பது தொடர்பில் அண்மையில் கூட தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணக்கம் வெளியிட்டார். இதனிடையே சீனாவின் கப்பல் நாட்டுக்கு நுழைய இடமளித்தமை சம்பந்தமாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜனாதிபதியிடம் அது தனது அதிருப்தியை வெளியிட்டார். எனினும் இந்த கப்பல் இலங்கைக்கு வருவதை எதிர்ப்பதை நிலையான காரணங்கள் எனவும் முன்வைக்கப்படவில்லை என ஜனாதிபதி அமெரிக்க தூதரிடம் கூறினார். அதனுடைய இந்த செய்தியை கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கை வெளிவிவகார அமைச்சு இந்திய ராஜதந்திரிகளுக்கு அறிவித்தது. இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை முன்வைக்காத அரசாங்கத்தினால் இலங்கை அரசு சீன கப்பல் இலங்கைக்குள் வர அனுமதி வழங்கியது. இதன் அடிப்படையில் சீன கப்பல் எதிர்வரும் 16ஆம் தேதி ஹம்பாந்துறை துறைமுகத்துக்குள் வந்து நங்கூரமிட உள்ளது. சீனாவின் இந்த கப்பல் குறைவான வேகத்தில் ஹம்பாந்துறை துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜுவாங்வாங் 5 கப்பல் ஹம்பாந்துறை துறைமுகத்துக்கு வருவதை தவிர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஹம்பாந்துறை துறைமுகத்தின் நிர்வாகம் மற்றும் கையாளும் நடவடிக்கைகள் அனைத்தையும் சீனாவின் நிறுவனம் ஒன்று மேற்கொண்டு வருகிறது. இதனால் சீனாவின் கப்பல் ஒன்று சேவை ஒன்றை பெற்றுக் கொள்ள வருவதற்கு எதிராக செயல்படும் வாய்ப்பு குறைவு என்பதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இலங்கை வாழ் மக்களுக்கான தேசிய அடையாள அட்டைகள் புதிய மாற்றங்களுடன் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் வியானி குணதலக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் தற்போது தேசிய அடையாள அட்டை பொதுவான தரவுகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எனவே பயோமெட்ரிக் தரவுகளை இனிமேல் அடையாள அட்டைகளில் சேர்க்கப்பட வேண்டும். பயோமெட்ரிக் தரவு எனப்படுவது தமது கைரேகைகள், ரத்தம் தொடர்பான விவரங்கள், கண் தரவுகள் என்பவற்றை உள்ளடக்கியதாகும். எனவே எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக் தரவை சேர்த்து தேசிய அடையாள அட்டையை வழங்க தொடுவோம் எனவும் தெரிவித்தார். மேலும் பயோமெட்ரிக் தரவுகளை இணைத்து டிஜிட்டல் அடையாள அட்டை கட்டமைப்பை தயாரிக்கும் வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த செயற்பாடு இந்திய உதவியின் கீழ் அனைத்து விடயங்களும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்குமே அனைவரும் மேல் பதிவு செய்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது என வியானித் குணத்திலக குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த தாக்குதலில் மதுகுரு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து சமீபத்தில் அமெரிக்க படைகள் விலக்கிய நிலையில் தலிபான் கைகளில் ஆட்சி சென்றது. இந்த நிலையில் அங்கு IS பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள ஒரு நேற்று தற்கொலை படி தாக்குதல் நடந்தது. இதில் தலிபான் மதகுரு ஹேக் ராகி முல்லா உயிரிழந்தார். இந்த தாக்குதல் IS பயங்கரவாதிகள் நடத்தியதாக தலிபான் செய்தி தொடர்பாளர் கூறினாலும் இதுக்கு எதுவரையிலும் இந்த அமைப்புகளும் பொறுப்பேற்கவில்லை எனவும் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.